ஹாய் எஃப்டிஎஃப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ நான் முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், முதல் வீடியோ பார்க்காதவங்க ஸோ போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு 7 மினிட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. ஸோ ஏர் ஃப்ரையரில் இன்றைக்கி நைட்டு என்னோடய மீல் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படி நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்றதையும் காட்டுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடாது, நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக நடக்கும், சத்தியமாக நடக்கும். டோன்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட், டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட். கொஞ்சம் இப்போ இருட்டாக இருக்குது, ஆனால் காலைல விடிஞ்சிடும். ஸோ வந்து சிக்கன் வந்து 300 கிராம் பாருங்கள். நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது மசாலா போட்டு நான் வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஏர் ஃப்ரையர், இதுதான் நம்ம ஏர் ஃப்ரையர். ஆக்சுவலி வந்து ஏர் ஃப்ரையர் கடையில் போய் இதை வாங்கும் போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ கடைக்காரவங்க நிறைய பேர் இருந்ததுனால எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 100 நாள் உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம சிக்கன் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது மாதிரி ஒரு நல்ல ஒரு டவல் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் நம்ம, அப்படின்லாம் துடைக்கிறதுக்கு, உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கேட்டேன், இந்த வீடியோலாம் பார்த்தேன், ஏர் ஃப்ரையருக்குள்ளே இதை வச்சு இதுக்கு மேலே கேக்கெல்லாம் பண்ணுறாங்க. இது மேலே சிக்கனு எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த சீட்டை போட்டுட்டு இதுக்கு மேலே வைக்கலாம். இது ஒரு நான் ஸ்டிக்கு, இது கூட பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த அலுமினியம் பேப்பரில் நம்ம சிக்கனை வந்து ரோல் பண்ணி வைப்போம் இல்லையா, ஸோ அது வந்து அதுவும் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏர் ஃப்ரையரை கலட்டலாம். இதுதான் வந்து இந்த பேஸ்கெட். இதுக்குள்ளே வந்து நம்ம இது வந்து 6.2 லிட்டரு 2000 வாட்டு கெப்பாசிட்டி உள்ளது. இது பொறுமையாக வச்சுட்டு இந்த சைஸுக்கு இந்த பேப்பரை நான் வந்து இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை உள்ளே வச்சாச்சு அந்த பேப்பரை. ஸோ சிக்கன் உங்களுக்கு நான் சொன்னேன், 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே மசாலாலாம் போட்டு பக்காவாக வச்சிட்டேன், ஆயிலே இல்லை. ஸோ இது வந்து 300 கிராம் சிக்கனு. நீங்கள் வந்து சிக்கன் வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா செஸ்ட் பீஸ் வாங்கிக்கோங்க, போன்லெஸ். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா வந்து ஃபேட் வந்துடும் ஸ்கின்னு. மற்ற பீஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபேட் இருக்கும். செஸ்ட் பீஸ் வந்து எப்பயுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் செஸ்ட் பீஸ் மட்டும்தான் சாப்பிட்றேன். ஸோ செஸ்ட் பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது, வெறும் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ ஃபேட் வந்து ரொம்ப கம்மியாக இல்லை. ஸோ வந்து வச்சாச்சு, உள்ள வச்சிட்டோம். ஸோ சுவிட்ச் போட்டுடலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஐட்டம் நம்ம குக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, நியூட்ரிஷன், நம்ம வந்து டயட்டுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நம்ம எப்படிலாம் குக் பண்ணலாமோ, அது எல்லாம் எவ்வளோ குவான்டிட்டி போடுறது, அப்புறம் அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது, எத்தனை கிராம் போடணும் நம்ம, எல்லாமே இந்த ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப்பில் என்ன ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் நான் பண்ணிட்டேன்னா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் டெம்பரேச்சரும் நம்ம எவ்வளோ வைக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஆன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்குது. இது வந்து பாருங்கள், இதில் வந்து மெனு அந்த மேலேயே கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ இது வந்து ஃபிஷ்ஷு, இது வந்து சிக்கனு, இது வந்து ஏதோ ஒன்று உடஞ்சிருக்கு, இது வந்து கேக்கு, நம்ம வந்து கேக்கு பண்ணலாம் இதில். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு படம் போட்டிருக்கு, வெஜிடபிள்ஸ்னு நினைக்கிறேன், இதுவும் வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு தெரில. ஸோ போக போக எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லித்தாங்க. இப்போ இது இல்லாமல் நம்ம வந்து சிக்கனு ஃபிஷ்ஷெல்லாம் இங்கே வரைஞ்சிருக்கு. நம்மளே ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணி நம்ம எத்தனை நிமிஷத்துக்குள்ளே வேகணும் அப்படின்றத நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து டைரெக்டாக எப்படி போயிடணும் பாருங்க. இப்போ வந்து 150 டெம்பரேச்சர் வந்து இந்த ஆப்பில் நான் பார்த்தேன் இன்றைக்கி காலையில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 150 டெம்பரேச்சரும் டைமர், இப்போ வந்து இந்த சைடு டைமர் இவங்க 27 வச்சுருக்காங்க. நம்ம வந்து டைமர் வந்து 10 நிமிஷம் வச்சிடலாம்.
ஸோ 10 நிமிஷம் 150 டெம்பரேச்சர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணியாச்சு, பாருங்க சவுண்ட் வருது. ஸோ இங்கே டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் 10:00. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 9:08 வந்துடும். நான் இன்னைக்கு காலையிலே வந்து கேக் பண்ணேன். ஸோ என்னோட மார்னிங் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேன் கேக்கு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் காட்டுறேன். செகண்ட் மீல் நான் ஒரு நாளைக்கு 5 மீல் சாப்பிட்றேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ வீடியோவை ஆக்சுவலி இது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. சரி, நம்மளுக்கு வந்து குக் ஆயிருக்கும் நினைக்கிறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பாருங்க ஆஃப் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் அப்படியே மொபைல் நோண்டிட்டு இருந்தேன், நான் மறந்துட்டேன் பார்க்கறதுக்கு. ஸோ இது எப்படி இருக்கு, இப்போ என்ன என்ன லெவலில் இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து பேன் கேக் பண்ணேன், இப்போ தான் 2வது டைம் குக் பண்ணுறேன். ஸோ நானே இப்போ தான் முதல்ல பார்க்க போகிறேன் உங்க கூட சேர்ந்து. ஸோ வாங்க பார்க்கலாம். இன்னும் அப்படியே ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம திருப்பி போட்டு 100 வாட்டி குக் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து 10 மினிட்ஸ் தானே வச்சோம். நான் ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தேன். சரி ஓகே, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து திரும்ப பண்ணி வைக்கலாம். காலே தெரியலையே என்னடாக்கும். வெந்திருக்கு, சூப்பராக தான் வந்திருக்கு. ஆக்சுவலி நம்ம வந்து மசாலா தான் எதுவுமே போடாததுனால அது வந்து அந்த கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். உப்பு போடலை, மசாலா போடலை. ஸோ போட்டிருக்கேன், கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா பக்காவாக வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம் சிக்கனு செஸ்ட் பீஸு. இதுதான் என்னோட நைட்டு டின்னரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து 7:30 to 8 மணிக்குள்ளே உங்களோட டின்னரை முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1 hour, 1.5 hour அப்புறம் நீங்கள் ஒரு தூங்கிடலாம். ஸோ சாப்பிட்ற தூங்குறதுக்கும் ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நைட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. சாதம் வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க. இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் நைட்டில் அதிகமாக எடுத்துக்காதீங்க. இப்போ முடியல அதுதான் சாப்பிடணும் அப்படின்னா லிமிட்டாக சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கொடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த வீடியோஸை நான் திரும்ப அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இப்போ நாங்கள் கனகாபூர்லேருந்து இன்னும் 17 கிலோமீட்டர் போகணுமா கோயிலுக்கு. சாத்தனூர் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் வந்து கனகாம்பாள் கோயில் வந்து இருக்காங்க. கோயில் இருக்கு. கபலாம்பாள். கபலாம்பாளா? கனகாம்பாள், சாரி 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 ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்.